இவங்க தான் நம்ம ஃப்ரெண்டு. சே ஹாய். அவங்க இப்போதான் நெயில் ஸ்டுடியோ செட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களோட பேசிக் செட்டப். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க? இப்போ நெக்ஸ்ட் ஷேப் பண்ணுறாங்க. இதுதான் என் வாழ்க்கையிலேயே நான் ஃபஸ்ட் டைம் நெயில்ஸ் பண்ண போகிறேன். அதுவும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட பண்ணிக்க போகிறேன். ஸோ ஏ சொல்லுங்க ஸ்டெஃபி, உங்களுக்கு எப்படி இந்த ஒரு ஃபீல்டில் ஆர்வம் வந்துச்சு? எப்படி இந்த ஃபீல் வந்துச்சுன்னா, இப்போ இருக்கிற ட்ரெண்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா வெரி குரூப்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால இது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்ஷனாக இருக்கும், ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போகலாம், நமக்கும் ஜாலியாக இருக்கும் யங்ஸ்டர்ஸோட ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஃபீல் யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க? என்னோடய கியூட்டிகல்ஸ் வந்து புஷ் பண்ணி இதெல்லாம் நிறைய ஸ்பேஸ் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஆர்ட் ஒர்க் தேவைன்னா பண்ணுறதுக்கு, உங்கள் நெயில் தேவைன்னா ஒர்க் பண்ணுறதுக்காக நான் கியூட்டிகல்ஸ் நான் புஷ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நான் வந்து உங்கள் டீஹைட்ரேட்டர் அப்ளை பண்ணிட்டுருக்கேன். இப்போ கட்டோட உங்கள் கையில் ஏதாச்சும் மாய்ஸ்சர் இருக்குது அப்படின்னா அந்த மாய்ஸ்சர் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த டீஹைட்ரேட்டர் அப்ளை பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதான் அந்த பாலிஷு நான் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். மாய்ஸ்சர் இருந்துச்சுன்னா நான் அப்ளை பண்ணுற ப்ராடக்ட் எதுவுமே ஒன்றும் ஸ்டிக்காக இருக்கும். போட்டுட்டு எவ்வளோ நாளைக்கு இது இருக்கும்? இது வந்து 3 weeks to 4 weeks இருக்கும். நீங்கள் அப்படிதான் மெயின்டைன் பண்ணிங்க. இப்போ நான் வந்து போட்டு எல்லா வேலையுமே செஞ்சேன். பட் சரி, எனக்கு நெயில் பாலிஷ் அப்படியே தான் இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? பட் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக 4 weeks கேரண்டி ஸ்டே. ஃபவுண்டேஷன் மூஞ்சியில் மேக்கப் போடுறதுக்கு வந்துட்டு எப்படி கந்த இது வந்து ப்ரைமர் ஃபவுண்டேஷன் கன்சீலர் அந்த மாதிரி போடுவோமோ நம்ம நெயில்ஸுக்கும் அதெல்லாம் கொடுக்கணும். இது வந்து எப்படின்னா, நான் போடுற பாலிஷ் வந்து உங்கள் கையில் நல்லா ஸ்டிக் ஆகும், அதுக்காக பிச்சுட்டு வராது பாலிஷ் தேவையில்லாமல். பொறுமை வேணும்டா இதெல்லாம். இந்த வரல போடலையா? எது வச்சா நல்லாயிருக்கும் இல்லை வைக்காமல் சும்மா விட்டாலே நல்லாயிருக்கும். பாத்திரம் கே தேய்க்கும் போது விழுந்துச்சுன்னா பட்டர்ஃப்ளை ஆனாடா நமக்கு எல்லாம் செட் ஆகுதுரா. நம்ம பார்த்து வீட்டு வேலைக்கு இதெல்லாம் செட் ஆகுதுரா. என்ன பண்ண போறோம்? இதை எடுத்துட்டு போய் நேச்சுரல் லைட்ல எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம்.